ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால பாப்புலர் ஹீரோயின்கள் ஒருவராக விளம்பருபவர் ஈஷா ரப்பா. அவங்களுக்கு தெலுங்கில் அமைந்த முதல் படமே லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தான். இதுல ஈஷா ரப்பாவுக்கு கெஸ்ட் ரோல் தான். அதுக்கப்புறமா அந்தகா முண்டு ஆ தர்வாதா அப்படிங்கிற தெலுங்கு படத்துல ஹீரோயினா நடிச்சு அசத்துனாங்க ஈஷா ரப்பா. அந்தகா முண்டு ஆ தர்வாதா படத்துக்கு அப்புறமா நடிகை ஈஷா ரப்பா கிடைச்சது ஜாக் பாட் தான். அடுத்ததா அவங்களோட கால்ஷீட் டைரியில பண்டி போட்டு, அமிதுமி, தர்ஷகுடு, ஆவ், பிராண்ட் பாபு, அரவிந்த சமீத வீர ராகவா, சுப்பிரமணியபுரம், சபை சாட்சி, பிட்ட கதலு, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு தெலுங்கு படங்கள் வந்து குவிஞ்சுது. ஈஷா ரப்பா தெலுங்கு மொழி படங்கள் மட்டும் இல்லாம தமிழ் மொழியிலையும் ஓய் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ ஈஷா ரப்பா கைவசம் தமிழ்ல 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற படம் மட்டும் இருக்கு. இந்த நிலையில ஈஷா ரப்பா பிரபல தமிழ் இயக்குனர் ஒருவரை திருமணம் செஞ்சுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. மிக விரைவில் மாப்பிள்ள யாரு அப்படின்னு ஈஷா ரப்பாவை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபிலிமி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்